நாயுடு சமுதாயம் என்பது ஒரு நிலத்தை எப்படி உழ வேண்டும், அதன் மூலம் விவசாயத்தை எப்படி பெருக்க வேண்டும், அதன் மூலம் நாட்டினுடைய பொருளாதாரத்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதிலே சிறந்து விளங்கக்கூடியவர்கள். பெரும்பாலும் கிராமப்பகுதியை சார்ந்திருக்கின்ற தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த பகுதிக்கு சென்றாலும் அங்கே இருக்கின்ற கிராம பகுதிகளே இந்த சமுதாயத்தினுடைய மக்களை சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றவன் நான். அப்படிப்பட்ட இந்த சங்கத்தினுடைய இந்த நிகழ்வுகளே கலந்து கொள்கின்றதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியதற்கு முதலில் சங்கத்தை சார்ந்திருக்கின்ற உங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். விவசாயம் என்று வரும்பொழுது அது பணப்பயிராக இருக்கின்ற பருத்தியாக இருந்தாலும் சரி, வர்த்தக பயிராக இருக்கின்ற மிளகாயாக இருந்தாலும், அதையெல்லாம் எப்படி நேர்த்தியோடு அந்த விவசாயத்தை செய்ய வேண்டும் என்பதை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த சமூகம் இந்த சமூகம். ஆங்கிலேயர் காலத்துக்கு பிறகு அவர்கள் கொண்டு வந்த தொழில்நுட்பங்களாக இருந்தாலும் சரி, தொழில் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, அதை உடனடியாக அதை பற்றி கொண்டவர்கள் இந்த சமுதாயத்தை சார்ந்த இந்த மக்கள் தான். இந்த விவசாயத்திலேயே பல தொழில்நுட்பங்களை புகுத்தியவர்களும் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு தொழில் வளர்ச்சியிலே தங்களுடைய பங்கை அதிகமாக இன்றைக்கு அதை செலுத்தி கொண்டிருப்பவர்கள் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான். கோயம்புத்தூர் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கு அந்த கோயம்புத்தூர் வளர்ந்ததற்கு காரணமே யார் என்று சொன்னால் இந்த சமுதாய மக்கள் என்பதை நாம் பெருமையோடு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தொழில் புரட்சியை செய்து கொண்டிருப்பவர்கள். என் வீரம் என்று வரும்போது நான் ஜூலை மாதம் கூட வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அந்த கோட்டைக்கு சென்று விட்டு தான் நான் வந்தேன். நான் வீரத்திற்கு பெயர் போன நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களாக இருந்தாலும், ஏன் நமது திருச்சி மண்ணை மையமாக கொண்டு ஆட்சி செய்த நம்முடைய வீராங்கனை நம்முடைய மங்கம்மாள் அவர்களாக இருந்தாலும், ராணி மங்கம்மாள் அவர்களாக இருந்தாலும், ஏன் என்னுடைய தொகுதியில் கிழக்குறிச்சியில் மங்கம்மாள் சித்திரம்னே இன்னும் இருக்கிறது? ஏன் பல லட்சம் பேர் நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற அம்மா மண்டபத்தை நமக்கு வழங்கியவர் நம்முடைய ராணி மங்கம்மாள் என்று சொல்லுங்கிற அளவிற்கு நமக்கு பெருமையை தேடி தந்து கொண்டிருக்கின்ற ஒரு இனம்தான் இந்த இன்றைக்கு இருக்கின்ற இந்த இனம். அது அப்படிப்பட்ட நீங்கள் நடத்துகின்ற இந்த மாநாடு, நீங்கள் நடத்துகின்ற இந்த பொதுக்குழு கூட்டம், இதில் நான் உரிமையோடு கலந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கின்றது நீங்கள் சொல்லியிருக்கின்ற இந்த கல்வி ஊக்க பரிசளிப்பு. ஏன்னா எங்களுடைய மாணவ செல்வங்களை யார் அதை அவர்களை ஊக்கப்படுத்துவதாக இருந்தாலும் முதலில் நிற்கக்கூடியவனாக துறையின் அமைச்சராக நான் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன். ஆக அந்த வகையிலே அந்த ஒரு நிலையை இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற, ஏன்னா கல்வி ஒன்று தான் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடியது அந்த கல்வி மட்டும்தான். ஆக அதை இன்றைக்கு நீங்கள் மிக அழகாக அதற்கான அந்த ஊக்கத்தொகத்தை நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். ஆக கல்வியிலே அதிக மதிப்பெண் பெற்றிருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களையும் துறையின் அமைச்சரின் இந்த முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு இந்த சமூகத்திற்கு இன்றைக்குமே உற்ற தோழனாக நாங்கள் என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற நாங்கள் விளங்குவோம் என்று சொல்லி உங்களுடைய இந்த பொதுக்குழு அதே போன்ற இது போன்ற நீங்கள் கல்வி ஊக்கத்தொகையாக இருந்தாலும் இந்த ஆண்டு விழாவாக இருந்தாலும் இது சிறப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்தளவு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.